உலக தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஆன்லைன் பார்வை சேனல். நான் உங்கள் பாலாஜி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற வீடியோ, ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் புதிய குடும்ப மெம்பரை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு. கூகுள் ப்ரௌசரில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. இதில் ஃபஸ்ட் லிங்க், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டாப் பட்டன், பயனாளர் நுழைவு அப்படின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட பயனாளர் மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே குடும்ப அட்டையோடு இணைச்சிருக்கக்கூடிய உங்களுடைய கைபேசி எண்ணை அங்கே கொடுத்துட்டிங்கன்னா, அது கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு அதையும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துருங்க. இதற்கப்புறம் உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு ஒரு ஓடிபி கோடு வரும். அந்த ஓடிபி கோடை இந்த செகண்ட் பேஜில் நீங்கள் என்டர் பண்ணணும். இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டான அதற்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதற்கப்புறம் எண் விவரம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மின்னணு கார்டு விவர மாற்றம், இதை கிளிக் பண்ணி நியூ மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வேறு எக்ஸிஸ்டிங் மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் திருத்துறதுனாலும் திருத்தி கொள்ளலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னர், டாப் மோஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய புதிய உறுப்பினருடைய பெயர், அது ஆங்கிலத்தில் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தமிழில் டைப் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பாலினம், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. பிறந்த தேதி கொடுத்துக்குங்க. உறவு, இந்த குடும்ப தலைவருக்கு இவர் என்ன உறவு அப்படிங்கிறத இந்த ட்ராப்டவுனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் மூலயமா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆதார் எண் கொடுத்துருங்க. இந்த ஆதார் எண் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆவணம் இணைக்கணும் அப்படின்னா, ஆதார் கார்டு அல்லது பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, பிலோ 5 இயர்ஸ் கீழே இருக்கவங்களுக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட். இன்கேஸ் அவங்களுக்கே நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டையே கொடுத்துக்கலாம். டைரெக்டாகவே பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அபோ 5 இயர்ஸ்க்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் கொடுத்தாகணும். அதை ஏற்கனவே ஸ்கேன் பண்ணி வச்சுருக்குங்க. வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கேன் செஞ்சு வைக்கக்கூடிய அந்த ப்ரூஃப் டாக்குமெண்ட் ஆனது 100 KB இருக்கணும். ஜிப் ஃபார்மெட் அல்லது PDF ஃபார்மெட் இல்லைனா JPEG ஃபார்மெட், இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் உங்களுடைய ப்ரூஃபை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் அந்த ஒப்புக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த செக்பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்க அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க, அந்த குறிப்பு எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க போகிறீங்க. உங்களுடையது அப்ரூவலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப சிம்பிளான விஷயம். நீங்களே நீங்கள் எளிமையான முறையில் இதை வந்து பொது சேவை மையம் போகாமலே நீங்கள் பண்ணிக்க முடியும். எந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கிறதுனால அன்னெசரியாக நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியத்தை தவிர்க்கலாம். ரெண்டாவது, டைரெக்டாக நீங்கள் DSO-வை இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் நேரடியாகவும் பார்க்கலாம். ஒருவேளை ஆன்லைனில் அவங்க அப்ரூவல் பண்ணுறதுக்கு டிலே ஆச்சுன்னா நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் போகணும்னு அவசியம் கூட இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களுடைய ஆன்லைன் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.